بسم الله الرحمن الرحيم. இபாதத் அல்லாஹு தாலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு வழிமுறைகள் இருக்கின்றன. இந்த இரண்டும் இல்லாவிட்டால் ஒரு இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முதலாவது விடயம் என்ன, யாருக்கு தெரியும்? பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஒன்னாவது இஹ்லாஸ், உள தூய்மை என்பது உள்ளத்திலே இருக்க வேண்டும். அப்ப இது இருந்தால்தான் அல்லாஹு தாலாவிடத்திலே ஒரு அமல், ஒரு இபாதத், எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, இது இல்லாட்டி என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இரண்டாவது இத்திபா சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய வழிமுறையை காட்டி தந்திருக்க வேண்டும். ஒருவர் ஒரு இபாதத் செய்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலே அது கிடையாது, அது இல்லை, இது இபாதத்தாக கணிக்கப்படுமா? கணிக்கப்படாது. அது குர்ஆன் வசனத்தை கொண்டு செய்தாலும் சரி, ஹதீஸை கொண்டு செய்தாலும் சரி, அல்லாஹும் ரசூலும் காட்டித்தராத ஒரு இபாதத் அங்கே நடைபெறுமாக இருந்தால் அது இபாதத்தாக அவர் வேண்டுமானால் நினைக்கலாம், ஆனால் அல்லாஹு தாலாவிடத்திலே அது இபாதத்தாக கிடையாது, அது ஒரு பிதத்தாகத்தான் அல்லாஹு தாலா பார்ப்பான். எனவே ஒரு இபாதத் ஏற்றுக்கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது இஹ்லாஸ், உள தூய்மை. இரண்டாவது இத்திபா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம், அவர்கள் காட்டி தந்த ஒரு இபாதத்தாக இருக்க வேண்டும். இது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம்.